Hi friends, welcome to Try Vachinu. Thanks to all my subscribers and viewers. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியாமேக்ஸ் டி ஜெல் பற்றி. ஆக்சுவலாக நம்ம நியாமேக்ஸ் டி ஜெல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் பிம்பிள்ஸ், ஆக்னி, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், மெயினாக வந்து இது பிம்பிள் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஜெல். நம்ம நார்மலாக வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்டாக நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டினால் மாதிரியே தான் இதுவும். நம்ம பிம்பிள்ஸ்க்காக அண்ட் ஸ்கின்னோட ஓவரால் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து நிறையா ஃபைன் லைன்ஸ், ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு சிபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஆயில் அதிகமாக ஃபேஸில் சுரக்குது, அதனால உங்களுக்கு பிம்பிள் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த நியாமேக்ஸ் டி ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பிம்பிள்ஸ்னால உங்களுக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அண்ட் யூவி ரேஸ்னால வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேந்த்லால், நியாசினமைட், கிளிசரின் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சேஃபான இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் நம்ம எதுக்காக நியாசினமைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ஸ்கின்ல வந்து இது நார்மலாக வந்து ஆக்னி வந்ததுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது இது வந்து ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்து ஓவராலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிம்பிள்ஸ்னால இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். நியாசினமைட்னு ஒன்றுமே இல்லைங்க, அது வந்து ஒரு விட்டமின் B3. நார்மலாக நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு விட்டமின் அவ்வளோதான். அது நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வேறு எதுவுமே இது ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இது ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இது உங்களுக்கு இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 275 ரூபீஸ். அண்ட் நீங்கள் இது மெடிக்கல் ஷாப்லேயும் வாங்கலாம், ஆன்லைன்லேயும் வாங்கலாம். அண்ட் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல செட் ஆகிற வரைக்கும் ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கலாம், ரெட்னஸ் இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து இது வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நியாசினமைட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கடையில் போயிட்டு நியாசினமைட் இருக்கிற ஒரு சிரமோ இல்லை ஒரு காஸ்மெட்டிக்ஸோ இல்லை எந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்லேயுமே வந்து நியாசினமைட் வந்து இருக்கும். நீங்கள் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து அதிகம், ஒரு நியாசினமைட் சிரம் வாங்கினீங்க அப்படின்னாலே மினிமம் வந்து 400 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கும். பட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 275 ரூபீஸ், 20 கிராம்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து நியாசினமைடோட வேறு ப்ராடக்ட், நீங்கள் சிரமோ இல்லை அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டமோ நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த நியாமேக்ஸ் டி ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நியாமேக்ஸின் சிரம் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். இது உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸே வந்து வரும். நைட்டாக மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நைட் டைமில் மட்டும் லைட்டாக எடுத்து உங்கள் ஸ்கின்னில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு லைட் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஸ்கின் செட் ஆகிற வரைக்கும் இல்லை பிம்பிள்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிம்பிள் மேலே மட்டும் போட்டுட்டு வாங்க. அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் ஓவரால் ஃபேஸ்க்கு ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதோட எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சரே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்கள் பிம்பிள் இருக்கவங்க தான் வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அதனால் வர டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சரே வந்து ஓவராலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண உடனே வந்து இது தெரியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 கிரீமாவது நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட்டே தெரியும். எடுத்து உடனே யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக நைட் டைமில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.